இந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் வந்து திரு அருண் விஜய் அவங்க வந்து ரெகுலராக ப்ளட் டொனேஷன் கொடுக்குறாங்க. அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய திரளான மக்கள் வந்து போன தடவை வந்து மோர் தென் 50 டோனர்ஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி 100 மேலே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். த்ரூஅவுட் தமிழ்நாடு வந்து அவங்களுடைய நட்பணி மண்டபத்தின் மூலமாக நிறைய ப்ளட் டொனேஷன் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு முறை கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்து 4 உயிர்களை ஒரு நேரத்தில் காப்பாற்றப்படுது. ஸோ இவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கர்ணன் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ளட் டொனேஷனை ரெகுலராக கொடுங்க. இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு ரியல் ஐ ஓப்பனராக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ ரியல் ஹீரோ. தேங்க்ஸ் ஃபார் டொனேட். தேங்க்யூ. ஸோ முதல்ல என்னோட ரசிகர்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வருஷ வருஷம் எல்லாரும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும் இதை பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் இத்தனை பேர் வந்து என்னோட சேர்ந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரத்த தானம்ன்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் நம்ம எல்லோரும் கொடுக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு வகையில் தான் நான் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து மேடம் சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற அந்த ரத்தம் 4 பேர் உயிரை காப்பாற்றுது அப்படின்றாங்க. ஸோ அது நம்ம எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இந்த நேரத்தில் என்னோடய வேண்டுகோள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிளேட்லெட்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படுது, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட நிறைய குவான்டிட்டி ஆஃப் பிளட் தேவைப்படுது. ஸோ இந்த நேரத்தில் எல்லோரும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், நம்மளோட பங்களிப்பை சமுதாயத்துக்கு பண்ணணும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அண்டு இந்த பிறந்தநாள் அன்றைக்கி என்னோட என் கூட எல்லோரும் வந்தவங்களுக்கும் இங்கே மருத்துவமனையில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே வந்த மீடியா எல்லாருக்கும் நன்றி. சார், அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்க, அரசு மருத்துவமனையோட தரம் எப்படி இருக்குது? ஏன்னா 2 தினங்களுக்கு முன்பு ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு, பிரியா மரணம் பார்த்துருக்கீங்க. அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அரசு மருத்துவமனையோட தரம் எப்படி இருக்குது? இல்லைம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் வந்துட்டு கேட்டேன், ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தரத்தில் எல்லா மருத்துவமனையும் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோடய வேண்டுகோள். நிச்சயமாக அது அரசு வந்து அதுக்கான உரிய நடவடிக்கையும் அதை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இப்போ நான் வந்து வெளியில் போய் கொடுத்துருக்கலாம், எங்கே வேணால் போய் கொடுக்கலாம், பட் நான் இங்கே வந்து தான் கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஸோ அது ஒரு விழிப்புணர்வு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம இவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஒரு சில கவனக்குறைவுலையோ நடந்த ஒரு விஷயம், பட் அது இனிமேல் நடக்காமல் நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான், பட் அது இனிமேல் நம்ம வந்து அது எப்படி அதை சரி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ மேபி அது உரிய நடவடிக்கைகள் எடுத்து இது எல்லா மருத்துவமனையும் ரொம்ப ஒரு சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டு திருப்பி அதை திருத்தி பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட வேண்டுகோள். சாரி, தேங்க்யூ சார். இப்போ பிளட் கொடுக்குறீங்களா சார்? உங்களுக்கு இந்த மாதிரி பிளட் கொடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கடிப்பாக தோணிடுவோம், நம்மளால தோணி யாரும் மூலமாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்க. ஸோ சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம எத்தனையோ பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எத்தனையோ பேர் பார்க்குறோம், கொடுக்குறவங்களை பார்க்குறோம். நிறைய என்ஜிஓஸ் இருக்காக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பிளட் கேம்ப்ஸ் நடக்குது. இப்போ என்னோடய பேங்க்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது இல்லாமல் நம்ம வெளியில் தெரியாமல் நான் நிறைய தடவை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது நம்ம பண்ணும் போது ஆஸ் அன் ஆக்டராக ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்துல இருக்கும் போது இது மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமாக தான் நான் இதை எடுத்து வெளியே எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நிச்சயமாக, ஏன்னா இது நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வருஷம் முழுமா நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் மட்டும் இல்லாமல் இது வருஷம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஏன்னா நிறைய பேர் சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய டிசீஸில். ரத்தம் வந்து ஸ்ட்ரைட் பிளட் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பிளேட்லெட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அண்ட் அது வந்து நம்மளால் முடிச்ச விஷயம். ஏன்னா இது ரத்தன்றது நம்ம திருப்பி சிறக்கணும், சரியா? நம்ம திருப்பி சாப்பிடணும். ஸோ அது வந்து நம்மளால் முடிச்ச ஒரு அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து நடக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ தட். தேங்க்ஸ் சார்.